இந்த நாள் இனியதொரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். பகுதி 17 நாம் ஏன் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு விதமான உணர்ச்சிகளை காட்டுகின்றோம் என்பதற்கு நம்முடைய மனநிலை, நம்முடைய மனநிலையானது குழந்தை பருவத்திலிருந்து அது 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அது பெற்றோர் மற்றும் சமுதாயத்திலிருந்து நமக்கு உணர்த்திய நிலை, அதை பெற்றோர் நிலை என்று சொல்லுவார்கள். பேணிக்காக்கும் பெற்றோர், கண்டிப்பான பெற்றோர் என்று 2 நிலைகளும், நாம் உணர்ந்த நிலை, அதாவது குழந்தை மனம், அது ஏற்றுக்கொண்ட குழந்தை, இயற்கையான குழந்தை, சிறிய பெரிய பேராசிரியர் என்று 3 பகுதிகளாக, உணர்ச்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்றும், இந்த இடைப்பட்ட இருந்து உணர்ந்த நிலைக்கும் உணர்த்திய நிலைக்கும் இடையிலே நமக்கு அறிவுரை அடிப்படையில் வருகின்ற அடல்ட் ஸ்டேட் என்றும் நாம் பார்த்தோம். ஒருவர் சந்தோஷமாக இருக்கின்ற போது அது இயற்கை குழந்தையின் மனநிலையை தூண்டுவிக்கின்றபடியால் பேணிக்காக்கும் பெற்றோரின் முக்கிய அம்சமான அன்பையும் பாசத்தையும் நம்மிடை வெளிப்படுத்துகின்றது என்று நாம் பார்த்தோம். இந்த பகுதி 18 சந்தோஷத்தை எப்படி நம் வாழ்க்கையில் முக்கிய ஒரு பங்காக அமைக்க முடியும் என்பதனை நாம் இன்று பார்ப்போம். இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு 2 முக்கிய கருவிகள் இருக்கின்றன. 1, பாராட்டுவது, ஆங்கிலத்திலே அப்ரிசியேஷன் என்று சொல்லுவார்கள். 1, நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுகின்ற ஒரு யுக்தியானது மனித வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. ஒரு வாகனம் அல்லது கருவி இயங்குவதற்கு எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த மனிதர்களிடையே இருக்கின்ற சுமூகமான உறவிற்கு இந்த பாராட்டுதல் என்பது மிக மிக முக்கியமாகின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் இல்லத்திலே கடைசியாக எப்போது உங்கள் மனைவி தயாரித்து கொண்ட உணவுகளை நீங்கள் பாராட்டினீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், பல நாட்களாயிருக்கும். அந்த காலகட்டத்திலே நம்முடைய குடும்ப பெண்களுக்கு சமையல் செய்வது மட்டும்தான் ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் இன்றோ பெரும்பாலான பெண்மணிகள் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிலே 4 நேரமும் உங்களுக்கு ஏதாவது செய்து வைக்கின்ற போது அதனை அவர்கள் பழுதாக எண்ணாமல் அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் நீங்கள் பாராட்டு கொடுக்கின்ற அந்த விதமானதுதான் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. 365 நாட்களும் விடுப்பில்லாமல் செய்யப்படுகின்ற வேலையானது இந்த உணவினை தயாரிக்கின்றது. அந்த கை பக்குவம் என்று சொல்லுகின்றார்களே, அது பாராட்டி பாராட்டி வருகின்றதுதான் அந்த கை பக்குவம். இதை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்று பார்க்கலாம், தொலைக்காட்சியிலே எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் இந்த பதார்த்தத்தை எப்படி செய்வது, இந்த இனிப்பினை எப்படி செய்வது என்று நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி அவர்கள் ஒரு இனிப்பினை இன்று செய்து பார்க்கின்றார்கள், நன்றாகவே வந்திருக்கிறது என்றால் உங்களிடம் வைக்கின்ற போது ஒரு
தட்டத்திலே உங்களிடம் வைக்கின்ற போது அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய முகம் அதை ருசிக்கின்ற போது எப்படி போகின்றது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அந்த இனிப்பினை எடுத்து சாப்பிட்டவுடன், ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறதே, நீ செய்தாயா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், உடனே நன்றாக இருக்கிறது அல்லவா என்று சொல்லி மேலும் ஒரு ஸ்வீட்டை உங்களுடைய தட்டத்திலே அவர்கள் வைப்பார்கள். இது பொதுவாக எல்லாரிடமும் நடக்கின்ற, நீங்கள் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால், நன்றாக இருக்கிறது அல்லவா, இன்னும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாமல் அந்த இனிப்பினை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களால் இருக்க முடியாது. ஒரு 2 நிமிடம் கழித்து உங்களிடம் மெதுவாக கேட்பார்கள், இந்த இனிப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படியா இனிப்பா, நான் ஏதோ நினைத்தேன் என்று சொன்னால் அவர்களுடைய உற்சாகமே போயும் போயும் உங்களுக்கு செய்தேனே என்று சொல்லி சென்று விடுவார்கள். இதை எதற்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த ஒரு பாராட்டு என்பது நம் மனதிலே இருக்கின்ற உற்சாகத்தை அது எழுப்புகின்றது. இதை அது மட்டுமல்ல, இந்த மன அழுத்தத்தில் இருக்கின்ற போது நாம் ஒரு நல்ல விதமாக அவர்களை பாராட்டுகின்ற போது அவர்கள் அந்த அழுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1988 நான் சென்னையிலிருந்து மாற்றலாகி காஞ்சிபுரம் செல்லுகின்றேன். அப்போது என்னுடைய மூத்த மகனுக்கு 3 வயது இருக்கும். ஏதாவது ஒரு உணவு மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று சொன்னால், அவன் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடுகின்ற போது என்னிடமிருந்து ஒரு வாய் வாங்கி கொண்டு செல்வது அவனுடைய வழக்கம். அவன் யாரும் சொல்லாமலே வந்துவிட்டான் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த உணவு மிகவும் நன்றாக இருக்கிறது, அவனுக்கு பிடித்திருக்கின்றது என்று அர்த்தம். நாங்கள் மாற்றலாகி செல்வதாக இருந்ததால் நான் என்னுடைய உறவினர் வீட்டிலே மேலே வாடகைக்கு இருந்தேன். கீழே அவர்கள் கடைசி நாள் எங்களை மத்தியான சாப்பாட்டிற்காக அழைத்திருந்தார்கள். அன்று சனிக்கிழமை நான் அலுவலகத்திலிருந்து வருகின்ற போது 3 மணி ஆகிவிட்டது. அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு விட்டார்கள். நான் வந்து சாப்பாட்டு மேஜையிலே அமர்ந்திருக்கின்ற போது அவர்கள் எனக்கு உணவினை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். 3 வயதான அந்த குழந்தை ஓடி வந்து அந்த டேபிளிலே ஏறி, அப்பா எனக்கு ஒரு வாய் என்று கேட்கின்றது. உடனே அந்த வயதான பாட்டி சொல்லுகின்றார், என் மனைவியை அழைத்து, குழந்தை அவனை சாப்பிட விடமாட்டேங்கிறது, அவனை தூக்கி கொண்டு செல் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், 1 நிமிடம், இன்று நீங்கள் தயார் செய்திருக்கின்ற இந்த பிரியாணி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்று சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார், நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றாய், ஏனால் நீ இன்றும் சாப்பிடவே இல்லையே என்று சொன்னார்கள். அதற்கு நான் சொன்னேன், அப்படி அல்ல, நான் சாப்பிடுகின்ற போது என்னுடைய மகன் ஓடி வந்து என்னிடத்திலே ஒரு வாய் சாப்பிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிக நன்றாக இருக்கும். 1 நிமிடம் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த பிரியாணியை சுவைத்து சொன்னேன், பார்த்தீர்களா, மிக நன்றாக இருக்கிறது என்று. அவர்கள் சொல்லியதும் என் மனைவி என் குழந்தையை எடுக்க வந்தவளை இப்போது அந்த பாட்டி சொல்கின்றார்கள், அவனை எடுக்காதே, அப்படியே விட்டுவிடு, அவன் ரசிக்கட்டும் என்று, ரசித்து சாப்பிடட்டும், ருசித்து சாப்பிடட்டும் என்று சொன்னார்கள். இதை எதற்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொருத்தருடைய பங்கினை நாம் பாராட்டுகின்ற போது, அதனை நாம் கவனிக்கின்ற போது அவர்களிடையே ஒரு உற்சாகம் வருகின்றது. எந்த கவலை இருந்தாலும் அதை பின்னுக்கு அது தள்ளிவிடுகின்றது. இதுதான் மிகவும் முக்கியம். இதையே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அலுவலகத்திலே பணிபுரிகின்ற போது, நம் கீழே வேலை பார்க்கின்ற பெரிய அதிகாரிகள் இருப்பார்கள், குமாஸ்தாக்கள் இருப்பார்கள்,
அவர்களுடைய திறமை எங்கே வெளிப்படுத்துகின்றதோ அந்த திறமையை நாம் மேல் இடத்திற்கு எழுதி அவர்களிடமிருந்து ஒரு பாராட்டினை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு இணைப்பினை, ஒரு டீம் ஒர்க் என்று சொல்வார்கள், அதை அது ஏற்படுத்தி கொடுக்கும். என்னுடன் வேலை பார்த்த ஒரு அதிகாரி இந்த வாராக்கடன்களை மிக கவனம் செலுத்தி அதிலே நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்ததால் நான் என்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு எழுதி அங்கிருந்த பொது மேலாளர் அவர்களிடமிருந்து ஒரு பாராட்டு கடிதம் அவருக்கு வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்ததும் அவர் கண்களிலே கண்ணீர். நான் பணிக்கு வந்து 25 வருடங்களாகின்றது, இன்றுதான் முதன் முதலாக ஒருவர் என்னை பாராட்டுகிறார் என்று சொன்னார். இந்த பாராட்டுதலை ஒரு பயிற்சி வகுப்பிலே நான் சொல்லுகின்ற போது மாலையிலே அதிலே கலந்து கொண்ட ஒரு அதிகாரி இது எல்லா இடத்திற்கும் பொருந்தாது சார் அப்படி என்று சொன்னார்கள். அன்று நாங்கள் இருவரும் ஒரு செட்டிநாடு ஹோட்டலுக்கு சென்று இரவு உணவருந்தி கொண்டிருந்தோம். அப்போது இந்த சைனீஸ் ஃபுட் என்று சொல்லுவார்களே அதிலே உள்ள சிக்கன் மஞ்சூரியன் மிகவும் அருமையாக இருந்தது. நான் உடனே அந்த சர்வரிடம் சொன்னேன், இதை தயாரித்த உங்கள் செஃபிடம் சென்று மிக அருமையாக இருக்கின்றது, நான் சாப்பிட்டதிலே இதுதான் மிக மிக நன்றாக அனுபவித்து சாப்பிட்டது என்று சொன்னேன். நம்ப மாட்டீர்கள், 5 நிமிடத்திலே உள்ளே இருந்து ஒருவர் வந்தார். நேர வந்து என்னிடம், நான் கடந்த 15 வருடங்களாக இந்த தஞ்சாவூர் உணவகத்திலே வேலை பார்க்கின்றேன், இன்றுதான் ஒருவர் என்னை அழைத்து என்னுடைய தயாரிப்பு நன்றாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். சொன்னதற்கு மிகவும் நன்றி என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த பரிமாறியவரை கூப்பிட்டு இந்த உணவிற்கு நீங்கள் காசு வாங்க வேண்டாம், அது என்னுடைய செலவு என்று சொல்லிவிட்டார். இதை நான் எதற்கு இன்று உங்களிடம் பதிவு செய்கின்றேன் என்று சொன்னால், நன்றது நன்றாக இருக்கின்றது, அது உணவாகவும் இருக்கலாம், அவர்கள் செய்த முயற்சியாகவும் இருக்கலாம், அவர்கள் செய்கின்ற சிறு சிறு விஷயங்களாக இருக்கலாம். அதனை உன்னிப்புடன் கவனித்து ஒரு குழந்தை வளர்க்கின்ற போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அதாவது படிப்பிலே போன மாதத்தை விட இந்த மாதம் நீ மிகவும் நன்றாக செய்திருக்கின்றாய், இன்னும் நன்றாக செய்வாய் என்று நீ சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை தன்னுடைய தந்தை தன்னை பாராட்டுகின்றார் என்ற எண்ணத்திலே மீண்டும் அது தன்னுடைய முயற்சியினை எடுக்கும் என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. ஆகவே மற்றவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை நாம் பாராட்ட கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது மன அழுத்தத்திலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும் என்பது. மற்றொன்று, இரண்டாவது இந்த மன அழுத்தத்தை தவிர்ப்பது என்பது நகைச்சுவை என்பது மன அழுத்தத்தை மிகவும் குறைக்கும். எனவே அடுத்த வாரம் நகைச்சுவையின் பங்கு பற்றி நாம் விரிவாக கவனிக்கலாம். இந்த நேரத்திலே ஒன்றை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த தொடர் பேச்சினை கேட்பவர்களுக்கு ஒருவேளை இந்த பேச்சு பிடிக்கவில்லை என்று சொன்னால் எந்த காரணத்திற்காக பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தினால் என்னை மாற்றிக்கொள்ள, என்னை வளர்த்திக்கொள்ள அது உதவும் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியானது தொடரட்டும், தொடர்ந்து வாழ்க்கை நலமாக வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம். நன்றி.